ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் மதன். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருமே என்னன்னா அவங்க வாழ்க்கையில என்ன சாதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை நோக்கி தான் நல்லா ஓடிட்டு இருக்காங்க. 100% மக்கள் இருக்காங்கன்னா அதில் 90% மக்கள் வந்து என்னன்னா சாதிக்கணும் அவங்க லைஃப்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் அந்த 90%ல ஏன் 5% மக்கள் மட்டும் சாதிக்கிறாங்க? அந்த 5% சாதிக்கிற மக்களுக்கு காமனா ஒரு ரெண்டு விஷயம் இருக்கு. அந்த ரெண்டு விஷயத்த வச்சுதான் எல்லாரும் சாதிச்சுட்டு இருக்காங்க. அந்த ரெண்டு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எவ்வளவு அவமானம் வந்தாலும் இல்ல அவங்க ஃபேமிலி சுச்சுவேஷன் என்ன இருந்தாலும் தொடர்ந்து என்ன விடாமுயற்சி அப்படின்னு சொல்லிட்டு என்ன ஒரு விஷயத்தை தான் ஃபாலோ பண்றாங்க. விடாமுயற்சி, அதுக்கப்புறம் இன்னொன்று என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்க எய்மை நோக்கி யார் என்ன சொன்னாலும், இப்ப நீங்க வந்து டீச்சர் ப்ரொஃபஷன் எடுக்கிறீங்க, டீச்சருக்கு எல்லாம் என்னன்னா வேல்யூவே கிடையாதுப்பா, அதெல்லாம் எடுக்காது அப்படின்னு சொல்லிட்டு மாறி போகாம அந்த டீச்சர் இதே என்னன்னா விடாமுயற்சியே என்னன்னா அதே இருந்துகிட்டு அந்த எய்ம் கரெக்டா வச்சிருந்தீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சக்சஸ் வர முடியும். அதேமாரி விடாமுயற்சியும் எய்மையும் வச்சு சாதிக்கிறவங்க தான் என்னன்னா அதிகம். அந்த 5% மக்கள் அப்படிதான் என்னன்னா சாதிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. இது தெரிஞ்சதுன்னா எல்லாருமே என்னன்னா சாதிக்கலாம், விடாமுயற்சியும் மெய்மும் இருந்தா போதும். அப்படி அந்த விடாமுயற்சியும் மெய்மும் வச்சு சாதிச்ச ஒரு ஆளை பத்தி என்னன்னா இந்த வீடியோல பார்க்க போறோம். அது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, செல்லம்மா CR7 அப்படின்னு சொல்ற அழைக்கிற கிறிஸ்டியானோ ரொனால்டோ அப்படின்னு சொல்ற அவரை பத்தி இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க கைஸ், வீடியோக்குள்ள போலாம். வருஷத்துக்கு 750 கோடி சம்பாதிச்சிட்டு இருக்க கிறிஸ்டியானோ ரொனால்டோ ஒரு சின்ன வயசுல ஒரு ஸ்போர்ட்ஸ் ஷூ, அவரோட ஸ்போர்ட்ஸ் ஷூ கூட வேணா வாங்குறதுக்கு அளவுக்கு அவங்க வாங்கி தர அளவுக்கு அவங்க ஃபேமிலிக்கு காசு கிடையாது, அவராலையும் என்னன்னா வாங்கவும் முடியாது. அப்படி இருந்த அவரு பர்த்ல இருந்து என்னன்னா இன்னைக்கு வரைக்கும் என்னன்னா தன்னோட முயற்சியை வச்சு என்னன்னா முன்னேறி வந்துட்டு இருக்காரு. அவரோட கதையை தான் என்னன்னா ஃபுல்லும் பார்க்க போறோம். அவர் பிறக்கும் போதே என்னன்னா அவருக்கு முன்னாடி 3 குழந்தைங்க அவங்க வீட்டுல, அவங்க அம்மா அப்பா என்னன்னா பெரிய வேலைலாம் எதுவும் செய்யல, குக்கு, அப்புறம் வந்து என்னன்னா ஒரு தோட்டத்திலையும் வேலை பார்த்துட்டு இருந்திருக்காங்க. அவங்களுக்கு என்ன பெருசான வருமானம் கிடையாது, ஏற்கனவே நான் 3 குழந்தைங்க இருக்கிறதுனால அதே என்னன்னா மெயின்டைன் பண்ண முடியாம ரொம்பவே கஷ்டப்பட்டுருக்காங்க. அப்பதான் அவங்க அம்மா ஒரு முடிவு எடுக்கிறாங்க, 4th குழந்தை வேணாம், இந்த குழந்தை என்னன்னா கலைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொனால்டோ வயிற்றுல இருக்கும் போது என்னன்னா அவங்க அம்மா கலைக்கிறதுக்காக ஹாஸ்பிட்டல் போயிட்டாங்க. ஹாஸ்பிட்டலும் என்னன்னா போய் அங்க டாக்டர்கிட்ட சொல்றாங்க, இந்த குழந்தை எங்களுக்கு வேணா ஆபரேஷன் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அங்க இருக்கிற டாக்டர் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப என்னன்னா குழந்தையெல்லாம் கலைக்க முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. சோ அந்த ஒரு காரணத்துக்காக ஹாஸ்பிட்டல் இருந்து ரிட்டர்ன் வந்துட்டாங்க. அப்படி ரிட்டர்ன் வந்தாலும் சும்மா இருக்கிறது இல்லை, அவங்க அம்மா ஏதாச்சும் பண்ணி என்னன்னா இந்த குழந்தை என்ன அபார்ஷன் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பீர் குடிக்கிறது, அப்புறம் நாட்டு மருந்தெல்லாம் சாப்பிட்றது அப்படின்னு சொல்லிட்டு என்னன்னா அந்த குழந்தைய அபார்ஷன் பண்ணியே ஆகணும்னு சொல்லிட்டு என்ன முடிவு பண்றாங்க. அந்த குழந்தை யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொனால்டோ. ரொனால்டோவை கலைச்சலாம் முயற்சி பண்றாங்க, ஆனா கலைக்கவே முடியல. ஆனா அவங்க அம்மாவுக்கு வந்து என்னன்னா கடவுள் நம்பிக்கை கொஞ்சம் அதிகம், ஏன்னா இந்த குழந்தை இவ்வளவு கலைக்க ட்ரை பண்ணி என்னன்னா இந்த குழந்தைய கலைக்கவே முடியல. அப்போ வந்து கடவுளே இந்த குழந்தை என்னன்னா நமக்கு தராங்க போல அப்படின்னு நினைச்சிட்டு அந்த குழந்தை என்னன்னா சரி இந்த குழந்தை இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு என்னன்னா விடுறாங்க. அப்புறம் என்னன்னா ரொனால்டோவும் பிறக்கிறாரு. எப்போ பிறக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா February 5, 1985 என்னன்னா ரொனால்டோ பிறக்கிறாங்க. பிறந்ததுக்கு அப்புறம் என்ன குழந்தையில ரொம்பவே என்னன்னா கஷ்டம் அதிகமாயிருச்சு. ஏற்கனவே நான் 3 குழந்தைங்களே சமாளிக்க முடியாம இருந்தது, ரொனால்டோ 4வதா பிறக்கிறாரு, 4வதா பிறந்தோடனே எதுவுமே பண்ண முடியாம இருந்திருக்கு. அவங்க அப்பா வந்து என்னன்னா டோட்டாலையும் அந்த குக்கு அதை அந்த இது வேலையை விட்டுட்டு எங்க போறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஃபுட்பால் கிளப்ல வந்து ஒரு வேலை பார்க்க போறாரு. இவங்களுக்கு என்னன்னா ஃபுட்பாலை பத்தி பெருசுன்னு தெரியாது. ஸோ அதனால வந்து அங்க அசிஸ்டன்ட் கோச்சா சேர்ற அளவுக்குலாம் இது கிடையாது. அங்க போய் என்னன்னா சின்ன சின்ன வேலை தான் பாக்குறாரு. சீனியர் பிளேயரா இருந்தேன்னா அவங்களோட ரேக்கெல்லாம் தொடச்சி வைக்கிறாரு. அப்புறம் அந்த கிரவுண்ட்ல இருக்கிற கிராஸ் அந்த இதை அது மாதிரி என்ன இது பண்றாரு. இப்ப சீனியர் பிளேயர் என்னன்னா அந்த பிளேயர் விளையாண்டுருக்கும் போது என்னன்னா தனி தாகம் அந்த ட்ரிங்க்ஸ் இது பண்றது அந்த மாதிரி என்ன சின்ன சின்ன வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்காரு. ரொனால்டோவும் என்னன்னா கொஞ்சம் கொஞ்சமா என்னன்னா வளர ஆரம்பிக்கிறார். வளர்ந்து தங்க அப்பா வந்து என்னன்னா அந்த கிளப்புக்கு போகும்போது நானும் சேர்ந்து போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கூட போறான். கூட போய் என்னன்னா அந்த கிளப்ல அப்பா வேலை பாக்குறதெல்லாம் பாத்துட்டு இருந்துட்டு அப்படி பார்க்கும்போது என்னன்னா ஃபுட்பால் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் என்னன்னா ரொனால்டோக்கு வருது. ரொனால்டோக்கு அந்த ஃபுட்பால் வந்தோடனே அது அதுக்கப்புறம் வந்து என்னன்னா கீழே கிடக்கிற ஒரு கல்லா இருக்கட்டும் இல்ல வந்து வாட்டர் பாட்டில் இருக்கட்டும் எதா இருந்தாலும் ஃபுட்பால் உதைக்கிற மாதிரி உதச்சிட்டு இருந்தாரு. இது யார் நோட் பண்ணிட்டா அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொனால்டோட அப்பா நோட் பண்ணிருக்காங்க. ரொனால்டோ அப்பா நோட் பண்ணிட்டு நம்மளோட வாழ்க்கையை என்னன்னா ரொனால்டோ தான் மாத்த போறான், இவன் எடுக்கிற அந்த ஃபுட்பாலோட முயற்சி தான் என்னன்னா நம்மள மாத்த போகுது அப்படின்னு சொல்லிட்டு அப்பயே யாரு கவனிச்சிருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க அப்பா. அதனால எவ்வளவு கஷ்டப்பட்டாச்சும் ரொனால்டோ வந்து என்னன்னா அந்த ஃபுட்பால் இதுல சேர்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே இவங்கள்ட்ட என்னன்னா அவ்வளவு காசு கிடையாது, சோ இருந்தாலும் என்ன எப்படியும் சேர்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முயற்சியிலனா அவங்களை சேர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வேலை பார்த்த கிளப்லேயே என்ன அவங்களுக்கு கஷ்டப்பட்டு ரொம்பவே கஷ்டப்பட்டு அவங்க அப்பா என்ன அந்த கிளப்லேயே என்ன சேர்த்து விடுறாங்க. அப்படி சேர்த்து விட்டாலும் அந்த கிளப்ல வந்து என்னன்னா விளையாடும் போது இவருக்கு பார்த்தீங்கன்னா ஷூ இல்லைன்னா புதுசாக கிடையாது. ஸோ அதனால சீனியர் பிளேயர்ஸோட பழைய ஷூ போட்டு போறான், இல்லை கிழிஞ்ச ஷூ தான் போடுறான். அப்படி என்னால கிழிஞ்ச ஷூ போட்டாலும் பழைய ஷூ போட்டாலும் இவரோட விளையாட்டோட ஸ்கில் மட்டும் என்னன்னா மாறவே இல்லை, ரொம்பவே என்ன டெவலப் ஆகிட்டே போயிட்டு இருந்துக்கே தவிர கீழே இறங்கவே இல்லை.
இது என்னன்னா அங்க இருக்கிற என்ன கோச் எல்லாருமே பாக்குறாங்க. இவன் நல்லா விளையாடுனாலும் பக்கத்துல இருக்கிற பிளேயர்ஸ் எல்லாம் இருப்பாங்க, அவங்களுக்கு எல்லாம் என்னன்னா லைட்டா ஒரு ஜெல்லஸ் வருது, ஒரு பொறாமை வருது. அதனால என்ன பண்றாங்க அப்படின்னா ரொனால்டோவை அடிக்கடி பழிச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஏதாச்சும் உங்க அப்பா என்னன்னா இங்க தானே வேலை பார்த்துட்டு இருக்காரு, உன்கிட்ட காசு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு என்னன்னா ரொம்பவே நல்லா பழிச்சுக்கிட்டே இருப்பாங்க. இதெல்லாம் நான் ரொனால்டோ வந்து அவங்க மேல என்ன கோவப்பட்டு இருந்தாலும் அன்னைக்கு ரொனால்டோ அந்த கிளப்பை விட்டு வெளில வந்திருப்பாரு. இது என்ன சோகப்பட்டு என்னன்னா இங்களுக்கு நான் போக மாட்டேன் அப்படின்னாலும் யாரோட வாழ்க்கை அழிஞ்சிருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொனால்டோ நான் உங்களோட ஃபேமிலி வாழ்க்கை தான் என்ன அழிஞ்சிருக்கும். ஆனா அதுக்கு ரொனால்டோ என்ன பண்ணாரு அப்படின்னா தன்னோட விளையாட்டு மூலமா நான் பதிலடி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு முடிவெடுக்கிறாரு. அதனால வந்து பழைய ஷூ போட்டுருந்தா என்ன, எங்க அப்பா இங்க வேலை பார்த்தா என்ன, எங்க அப்பா அப்படி இருந்தா என்ன, ஏதாவது இருந்தாலும் என்னன்னா என் விளையாட்டு மூலமா என்னன்னா பதிலடி கொடுப்பான் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட விளையாட்டு என்னன்னா அந்த ஃபுட்பாலை வந்து என்னன்னா இன்னும் இது பண்ணிக்கிட்டே இருக்காரு. ஸோ ரொனால்டோட விளையாட்டை பத்தி என்னன்னா அவங்க டீம் பிளேயர்ஸ் மட்டும் வைக்க மாட்டாங்க, எதிரி டீம் பிளேயர்ஸ் விஷயமா பார்ப்பாங்க. அதுமாரி என்னன்னா அவங்க கோச் மட்டும் என்ன பாராட்ட மாட்டாங்க, எதிரி டீம்ல இருக்கிற கோச் வந்து என்னன்னா சூப்பரா விளாண்டப்பா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பாராட்டுவாங்க. ஸோ ரொனால்டோ கொஞ்சம் கொஞ்சமா என்னன்னா அவர் வாழ்க்கையில முன்னேறாரு. இந்த கிளப்ல இருந்து வேற கிளப்புக்கு என்னன்னா ரொனால்டோ வாங்குறாங்க காசு கொடுத்து. அதுமாரி என்னன்னா கொஞ்சம் கொஞ்சமா ஸ்டேட் விளையாடுறது அப்படின்னு என்ன நேஷன் அப்படின்னு சொல்லிட்டு என்னன்னா விளையாண்டுதான் போயிட்டு இருக்காரு. ரொனால்டோ வாழ்க்கை முன்னேறே போயிட்டு இருக்கும் போது தான் என்னன்னா அவங்க அப்பா வந்து என்னன்னா அவங்க ஃபுட்பாலுக்கு எவ்வளவுதான் காசு கொடுத்து சப்போர்ட் பண்ண முடியாலும் இருந்தாலும் நீ விளையாடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவு சப்போர்ட் பண்ணாங்களோ அதே அளவுக்கு இன்னொருத்தவங்க சப்போர்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அலெக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோச். அவர் தான் என்னன்னா இன்னைக்கு வந்து நம்ம உலகமே என்னன்னா CR7 அப்படின்னு சொல்லிட்டு என்னன்னா ரொனால்டோ செல்லமா அழைச்சிட்டு இருக்கோம், கிறிஸ்டியானோ ரொனால்டோ 7 அப்படின்னு சொல்லிட்டு. பட் அந்த 7 அப்படின்னு சொல்ற நம்பரை வந்து யார் கொடுத்தா அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த அலெக்ஸ் சொல்ற அவர் தான் என்னன்னா கொடுத்திருக்காரு. பின்னால என்ன ஒரு இன்டர்வியூல கூட என்னன்னா ரொனால்டோ சொல்லியிருப்பாங்க, என்னோட தந்தைக்கு அடுத்தது என்ன நான் வச்சு பாக்குறது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா அலெக்ஸை தான் வச்சு பார்ப்பேன், என் வாழ்க்கையை மாத்தினது அலெக்ஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு என்னன்னா அலெக்ஸ் ரொம்ப பெருமையா பேசியிருப்பாங்க. ரொனால்டோ என்னன்னா வளர்ந்து வர்ற ஒரு பிளேயர், அவருக்கு வந்து என்னன்னா 7 அப்படின்னு சொல்றது ஃபுட்பாலை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய பிளேயர் வச்சிருந்த நம்பர். ஸோ அதை எடுத்து என்னன்னா ரொனால்டோ சின்ன வயசுல வளர்ந்து வரும்போது என்னன்னா அதை கொடுத்தோன்னே பார்த்து மற்ற பிளேயர்ஸ்க்கெல்லாம் வந்து அவன் என்ன பண்ணிட்டான், அவனுக்கு ஏன் கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அலெக்ஸ் என்னன்னா ரொம்பவே என்ன நோண்டி நோண்டி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ரிப்போர்ட்டர்ஸும் ஏன் வந்து அவருக்கு 7 அப்படின்னு சொல்லிட்டு அந்த நம்பரை கொடுத்துருக்கீங்க, அதுக்கு அவர் வேல்யூபுளான ஆளா அப்படின்னு சொல்லிட்டு பல கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதுக்கெல்லாம் அலெக்ஸ் என்ன சிம்பிளா ஒரே இதுதான் சொல்லியிருக்காரு, அவங்க வந்து என்னன்னா அவங்க விளையாட்டால என்னன்னா நிரூபிப்பான் அப்படின்னு சொல்லிட்டு ரொனால்டோ சொல்லிட்டு போயிட்டாரு. ரொனால்டோட டெபு மேட்சும் வருது, ரொனால்டோ வந்து என்னன்னா சப்ஸ்டியூட் பிளேயராக தான் அவரோட டெபு மேட்ச்ல இறங்குறாரு. அப்படி சப்ஸ்டியூட் மேட்ச் இறங்குறாரு, ரொம்ப நேரம்லாம் எடுத்துக்கல அவரோட சாதனை காட்ட, ஒரு 10 செகண்ட்ல என்னன்னா ஒரு காலுக்கு பால் வருது, பால் வந்தோடனே அதுல அவர் வித்தையை காட்டுறாரு. உலகமே என்னன்னா திரும்பி பாக்குது, யாருப்பா இந்த வீரர் இவ்வளவு வேகத்துல விளையாண்டுருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு உலகமே அது அசந்து பாக்குது. அப்புறம் இன்னைக்கு வந்து என்னன்னா CR7 செல்லமா அழைக்கிறதுக்கு அவர் அவ்வளவு கஷ்டப்பட்டேன்னா பல பேரோட வாய் அடைக்கிறதுக்கு அவரோட பிளேயை மட்டும்தான் அவரோட கேமை மட்டும்தான் இது பண்ணியிருக்காரு. இவர் பேர் என்னன்னா எனக்கு வந்து என்னன்னா 7 கொடுத்ததுக்கு நீ ஏன் இது பண்ணீங்க, ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாம் வந்து கோவப்படல எதுவும் பண்ணல, என்ன அவங்கள்ட்ட இருந்து ஒதுங்கல, நீங்க என்ன வேணாலும் பேசுங்க, ரிப்போர்ட்டர்ஸ் பேசுங்க, பக்கத்துல இருக்கிற என்னன்னா பிளேயர்ஸ் பேசுங்க, என்ன வேணும் பேசுங்க, என் கேம் மூலமா என்னன்னா நான் அதை சாதிச்சு காட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 7 அப்படின்னு சொல்ற அந்த நம்பரை தக்க வைக்கவே என்னன்னா அவர் அவ்வளவு போராடி இருக்காரு. நம்ம வாழ்க்கையில என்னன்னா சின்ன சின்ன கஷ்டம் வந்தாலே நம்ம அதை பார்த்தீங்கன்னா ஒதுங்குறோம். ஆனா அவர் வாழ்க்கையில எந்த எவ்வளவு ஒரு பிறப்புல இருந்து என்ன பிறக்கும் போதே என்னன்னா அவங்க அம்மா என்னன்னா அவங்க இது பண்ணியிருக்காங்க, கலைச்சலாம் அப்படின்னு நினைச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் என்னன்னா அதுல இருந்து மீறி வந்திருக்காரு, சின்ன சின்ன கஷ்டத்துல இருந்து மீறி வந்து ரொம்ப வேணும்னா சக்சஸ் ரேஞ்ச் நோக்கி போயிட்டு இருந்ததா யார் அப்படின்னு பண்ணா ரொனால்டோ. அப்படி போயிட்டு இருக்கும் போது அவர் வாழ்க்கையில நிறைய என்ன அடி விழுவுது, அதுல முக்கியமா என்ன அடி விழுவுது அப்படின்னு பாத்தீங்கன்னா அவர் ரஷ்யாக்கு எதிராக ஒரு மேட்ச் விளையாடணும், அந்த டீம் வந்து என்னன்னா ரொனால்டோட டீம் வந்து அந்த ரஷ்யாக்கு எதிராக மேட்ச்சை ஜெயிச்சா மட்டுமே என்னன்னா அவங்க வந்து என்னன்னா செமிஃபைனலுக்கு போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னன்னா ரொம்ப ஒரு நாக் அவுட் மேட்ச் மாதிரி என்னன்னா இருந்துட்டு இருக்கும். ஒரு ரஷ்யா ஜெயிக்கணும் இல்ல இவங்க டீம் என்னன்னா ரொனால்டோ டீம் ஜெயிக்கணும், ரொனால்டோ டீம் ஜெயிக்கணும்னா ரொனால்டோ கண்டிப்பா என்னன்னா அந்த டீம்ல இருந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னன்னா ஒரு மேட்ச் இருக்கும்போது ரொனால்டோவில என்னன்னா இருக்க முடியாத ஒரு விஷயம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு யாராலுமே எதிர்பார்த்துக்கவே மாட்டாங்க. ஆனா அப்படி ஒரு விஷயம் வந்துச்சு, என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க அப்பா வந்து என்னன்னா அதிகமான ட்ரிங்க்ஸ் பண்றதுனால அவங்க அப்பா வந்து என்னன்னா இறந்துட்டாங்க அந்த மேட்ச் நீங்க அப்படின்னு சொல்றாங்க. ரொனால்டோ என்ன எல்லாருமே என்ன கிளம்பி போ அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனா என்னன்னா கோச்சா இருக்கட்டும் எல்லாருமே என்னன்னா நீங்க போய் என்னன்னா அப்பாவோட இதை இறுதி சடங்கு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னன்னா ரொனால்டோ அனுப்பி வைக்கிறாங்க. ஆனா ரொனால்டோ போவே இல்லை, ஏன் போவே இல்லை அப்படின்னு பாத்தீங்கன்னா அவர் அப்ப என்ன சொன்னாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா எங்க அப்பாவுக்கு வந்து என்னன்னா நான் ஃபுட்பால் விளையாடணும்னு ஆசை, அந்த ஃபுட்பாலை விட்டுட்டு என்னன்னா எங்க டீமை ஜெயிக்க வைக்கிறத விட்டுட்டு நான் போனேன், எங்க அப்பாவோட என்னோட நிம்மதியே என்னன்னா போயிடும், அவரோட என்னன்னா இறப்புக்கு நான் அங்க இருக்கிறதோட இந்த மேட்ச் ஜெயிச்சுட்டு அவர் இறப்புக்கு போனாலும் என்னன்னா சரியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என்னன்னா அந்த மேட்ச் வின் பண்றாரு. அந்த மேட்ச் என்னன்னா வின் பண்ண வைப்பாரு, ரஷ்யாவை என்னன்னா நாக் அவுட் பண்ணி. ஆனா ரஷ்யாவை என்னதான் என்னன்னா வெளில போயிருந்தாலும் ரஷ்யாவுக்கு வந்து என்னன்னா ஒரு பெரிய மரியாதை யார் மேல வந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொனால்டோக்கு, ரஷ்யால இருக்கிற மக்களா இருக்கட்டும் பிளேயர்ஸுக்கும். என்ன நம்ம அப்பாவோட என்னன்னா எங்க அப்பா சொன்ன ஒத்த வாக்குக்காக என்னன்னா நான் அதை இந்த மேட்ச் நான் விளையாண்டு தான் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ரஷ்யாவோட ஃபேன் அங்க இருக்கிற என்னன்னா மக்களுக்கு ஃபுட்பால் பாக்குற மக்களுக்கும்
இவங்களுக்கும் என்னன்னா இதாயிடுது. ஸோ சொல்லிட்டு இதை மீறி, ஆனால் சின்ன வயசுல என்னன்னா இன்னொரு கஷ்டமா யாருக்கு வந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொனால்டோக்கு வந்திருக்கு. ரொனால்டோ வேகமா நல்லா ஓடி போய் நல்லா கோல் போடுறவரு. அதனால இவர் செல்லமாட்டேன்னா டீம்மேட்ஸ் எல்லாரும் என்ன அழைப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா லிட்டில் பி அப்படின்னு சொல்லிட்டு என்னன்னா அழைப்பாங்க. அந்த பி அப்படின்னா அந்த தேனி எப்படி வந்து சரி சரினு உள்ளெல்லாம் பூந்து போயிடுமோ அதே மாதிரி என்னன்னா எல்லாரையும் தாண்டி போயிடுறான் அப்படின்னு சொல்லிட்டு என்னன்னா லிட்டில் பி அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கிறாங்க. இவ்வளவு செல்லமா அந்த பேரை வச்சு அழைச்சிட்டு இருந்தாலும் பின்னாடி அதுவே ஒரு பிரச்சனை ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு என்னன்னா ரொனால்டோக்கு தெரியாம போயிடுச்சு. அவ்வளவு வேகமா ஓடுறதுனால அவர் ஹார்ட் வந்து என்னன்னா எந்த நிமிஷத்துல வேணாலும் நின்றுலாம், ஹார்ட்ல என்ன உங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு என்னன்னா ஒரு உடம்பு சரியாதப்ப என்னன்னா ஹாஸ்பிட்டல்ல கேட்கும் போது அந்த ஹாஸ்பிட்டல்ல சொல்றாங்க உங்க ஹார்ட் எப்ப வேணாலும் நிலலாம் அப்படின்னு சொல்றாங்க. இது சரி பண்ண வாய்ப்பே இல்லையா அப்படின்னு கேட்டவனே கண்டிப்பா என்னன்னா வாய்ப்பு இருக்கு. ஒன்னு என்னன்னா ரொனால்டோ ஃபுட்பால விட்டுட்டு என்னன்னா வேகமா ஓடவே கூடாது. வேகமா ஓடாம அப்படி ஃபுட்பால் விளையாடுறது இல்லையா, வேகமா என்னன்னா ரொனால்டோ ஓடவே கூடாது. அப்படி ஓடாம இருந்தாங்கன்னா கண்டிப்பா என்னன்னா ரொனால்டோ காப்பாற்ற முடியும். வேகமா ஓடாம எங்கேயுமே என்னன்னா ஒரு அதிக எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணாம இருந்தாங்கன்னா ரொனால்டோட டேப்லெட் சாப்பிட்டு என்னன்னா அவர் வாழ்க்கை என்னன்னா ஒரு 60-70 ஏஜ் வரைக்கும் என்னன்னா கடத்த முடியும். அப்படி இல்லைன்னா இன்னொரு வழியும் இருக்கு என்ன அப்படின்னு உடனே நான் ஆப்ரேஷன் பண்றது. ஆப்ரேஷன் பண்ணி ஆனா அந்த ஆப்ரேஷன் சக்சஸும் ஆகலாம் ஃபெயிலியரும் ஆகலாம், அது 50-50% தான். ஸோ என்னன்னா அதுல அவர் இறக்க கூட வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ரொனால்டோட ஃபேமிலியா இருக்கட்டும் இல்ல அவங்க அம்மாவா இருக்கட்டும் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இல்ல இல்ல நாங்க என் பிள்ளைங்க மேலே ஃபுட்பால் விளாட மாட்டான், அவன் டேப்லெட்ஸ் அப்படின்னா ஒரு 60-70 வரைக்கும் வாழட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஆனா ரொனால்டோ அப்பயும் என்னன்னா ஒரு எல்லாருக்கும் எதிரான ஒரு முடிவு எடுக்கிறாரு. என்ன அப்படின்னு என்ன என் வாழ்க்கை என்னன்னா ஃபுட்பால்ல தான், ஃபுட்பால்ல இல்லாம என் வாழ்க்கை இருக்கிறதும் ஒண்ணுதான் இல்லாததும் ஒண்ணுதான். ஸோ நான் ஃபுட்பால் கண்டிப்பா விளையாண்டே ஆகும், அதுக்கு என்னன்னா அந்த ஆப்ரேஷன் பண்ணி தான் ஆகணும். நான் பண்ணி பழகிறேனோ இல்லையோ அது வேற விஷயம், ஆனா என்னால என்ன ஃபுட்பால் விட்டுட்டு வாழ முடியாது அப்படின்னு சொல்லிட்டு என்னன்னா அந்த ஆப்ரேஷன் பண்றாங்க. அந்த ஆப்ரேஷன் வந்து சக்சஸா வராங்க. ஆனா ஒரு ஆப்ரேஷன் பண்ண மேன் வந்து என்னன்னா இவ்வளவு வேகமா ஓடுவானா, ஏன்னா ஃபர்ஸ்ட் இருந்த ரொனால்டோட ஆப்ரேஷன் பண்ணதுக்கு அப்புறம் என்னன்னா அவர் அச்சீவ் தான் என்னன்னா அதிகமா இருந்துட்டு இருக்கு. ஸோ என்னோட வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் அந்த கஷ்டத்தெல்லாம் என்னன்னா இது பண்ணாம நெகட்டிவிட்டி எல்லாம் இக்னோர் பண்ணிட்டு நீங்க 1000 பேசி என்னன்னா என்ன வேணாலும் பேசுங்க. அவர் நம்பர் கொடுத்ததுல இருந்து என்னன்னா அவர் வாழ்க்கையில எந்த ஸ்டெப் எடுத்து வச்சாலும் என்னன்னா கஷ்டம் மட்டும்தான் வந்திருக்கு. ஆனா 1000 கஷ்டம் வந்திருந்தாலும் அதை எதையுமே என்னன்னா கண்டுக்காம என் வேலை என்ன என் பிளே விளையாண்டுருக்கதான் என்னோட என்னோட விளையாட முடியும், என்னால அதை ப்ரூவ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட முயற்சியை மட்டுமே என்னன்னா நம்பி தன்னோட எய்மையும் இது போன்றவர் தான் யாரும் பாத்தீங்கன்னா ரொனால்டோ. ரொனால்டோவை பத்தி பேசுறதுக்கு நான் ரொம்பவே பெருமைப்படுறேன். ஸோ தேங்க்யூ கைஸ். Thank you.